விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறியதோடு தமிழகத்தின் உரிமைகளையும் நிலைநாட்ட அஇஅதிமுக அரசு தவறிவிட்டது என்று திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அவர் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் அந்த மாவட்டத்தில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய ஸ்டாலின் கல்வி கடன் தள்ளுபடி உள்ளிட்ட திமுக தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்டுள்ள பல்வேறு வாக்குறுதிகளை பட்டியலிட்டார். மேலும் அஇஅதிமுக அரசு தமிழக நலன்களை காப்பாற்றவில்லை என்பதால் திமுக கூட்டணி 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று அவர் கூறினார். ஒசூரில் ஜவுளி பூங்கா, தொழிற்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் என்றும் ஸ்டாலின் உறுதியளித்தார். மேலும் விலைவாசியை கட்டுப்படுத்த அதிமுக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்த ஸ்டாலின் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் களத்தில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர்கள் தொழிலாளர்களுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடக்கூடியவர்கள் என்றார்.